Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்கிறோம். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல நிறைய வீடியோஸ் 11th நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லியும் 2:30 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2:30 உங்களுக்கு 11th வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் போது இனி வரக்கூடிய நாட்கள்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 11th மேக்ஸ்ல நான் வந்து பாஸ் பண்ணா போதும் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், சரியா? ஆனா பாஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம், சரியா? பாஸ் பண்றதுக்கு இதை மட்டும் பார்த்தாலே போதும்ப்பா, பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் பாஸ் பண்ணா பத்தாது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஐடியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு நல்ல மார்க்கு, அதாவது சும்மா நம்ம படிச்சு போனாவே 60+ 70+ ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அப்படியா சார், எங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சரியா? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா நீங்க கவனிங்க. நமக்கு வந்து 20 1 மார்க் இருக்கு. இந்த 20 1 மார்க்ல 15 1 வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக்ல இருந்தா கேட்க போறாங்க மேக்சிமம். அப்ப இந்த 15 1 வேர்ட்ல நீங்க, அதாவது 1 வேர்ட்ல இந்த 15 1 வேர்டு புக் பேக்ல இருந்து கேட்க போறாங்க. இதுல நீங்க வந்து ஒரு 12 மார்க் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், சரியா? 1 வேர்ட்லயே என்ன பண்றோம், ஒரு 12 மார்க் வாங்குறீங்க. அதே மாதிரி இந்த 7th சாப்டர், அதாவது மேட்ரிக்ஸ் சாப்டரும், 8th சாப்டர் வெக்டர் சாப்டர், சரியா? இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 2 மார்க் 1 3 மார்க், சரியா? அப்புறம் 1 5 மார்க். அப்ப மொத்தம் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, இதுல 10 மார்க், இதுல 10 மார்க். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் ரெண்டுமே. அப்ப 10+10 எவ்வளவு ஆச்சு, 20 மார்க் ஆச்சு. நீங்க கவனிங்க, இது அதாவது இந்த 2 சாப்டர் + 1 மார்க், எல்லா சாப்டருக்கு 1 மார்க்கை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாவே எவ்வளவு மார்க் வந்துடும், 32 மார்க் வந்துடும். அங்கிட்ட ஒரு 10 மார்க் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், 42 மார்க். வெறும் 2 சாப்டர் படிச்சு நீங்க என்ன பண்ணலாம், 1 வேர்ட படிச்சீங்கன்னா 42 மார்க் வந்துடும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது +10 உங்களுக்கு இன்டர்னல் போடுவாங்களோ அதை சேர்த்து நான் சொல்றேன், சரியா? 42 மார்க் வந்துடும். நம்ம இப்ப நீங்க இதுக்கே வந்து இவ்வளவு யோசிக்கிறீங்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க. அதாவது 2nd சாப்டர்ல கண்டிப்பா நம்ம பார்சியல் ஃபிராக்ஷன், சரியா? பார்சியல் ஃபிராக்ஷன், அதே மாதிரி லாகரிதம், எக்ஸ்போனன்சியல், இது மூணையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 1 5 மார்க் நமக்கு வந்துடும், சரியா? அப்போ 1 5 மார்க் நமக்கு உறுதி. அதுக்கப்புறம் 4th சாப்டர்ல மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ்ல இருந்து 1 5 மார்க் வந்துடும், சரியா? அப்போ அதுல 1 5 மார்க் என்னன்னு உறுதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதாவது நீங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு 9th 10th 11th சாப்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, 10th சாப்டருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 10th சாப்டர் லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பாத்துருங்க, அதுல இருந்து 1 5 மார்க் வந்துடும். 10th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா 1 5 மார்க். அதே மாதிரி இந்த 11th சாப்டர்ல இனிமேல் தான் நீங்க பாப்பீங்க, சரியா? 11th சாப்டர்ல டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 அப்படின்னு சொல்லி 4 டைப் 1 இன்டெகிரல் கால்குலஸ்ல, சரியா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாத்தி நம்ம என்ன சொல்றோம், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதை பாத்துட்டீங்க அப்படின்னா 1 5 மார்க் வந்துடும். அதே மாதிரி 12th சாப்டர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 5 மார்க் வந்துடும், சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 5+10 20 25 மார்க், இதோட என்ன பண்ணுங்க, ஒரு 25 மார்க் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அசால்ட்டா 57 57+ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 வந்து 67 மார்க் வந்து அசால்ட்டா நம்ம எடுத்துடலாம். நான் சொன்னதை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே 67 மார்க் வந்து ஈஸியா எடுத்துடலாம். இவ்வளவுதான் 11th மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனாலும் நீங்க பண்ண வேண்டியது 3rd சாப்டர் இருக்கக்கூடிய பேசிக்ஸ பாத்துக்கணும். 9th 10th 11th சாப்டர்ல கூடிய பேசிக்ஸ், அந்த ஃபார்முலாவை அட்லீஸ்ட் டிஃபரன்ஷியல் எப்படி பண்றது, இன்டெகிரல் எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் 12th நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை நீங்க பாத்துங்க, ரொம்ப ஈஸி தான் 11th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்து அப்படியா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.